எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டெக்னீஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பி வந்து ஐடியா நிறுவனம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இந்த மாதம் கூட இன்னும் ரெண்டு மூணு புது நிறுவனத்தோட போன் வருது. அதை பத்தி தான் நீங்க டெக்னீஷ்ல பார்க்க வரோம். வீடியோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். ஒரு மாதத்துக்கு நெட் வந்து 300 ரூபாய்க்கு தராங்க 200 ரூபாய்க்கு தராங்க. அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வந்து ஐடியா நிறுவனம் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 250 ரூபா 300 ரூபா இந்த பீரியட்ல வந்து அப்பயே வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கு விபரம் தெரிஞ்சதுல 1 GB டேட்டா வந்து 92 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த 92 ரூபா 92 ஜிபி ருபீஸ்ல கொடுத்த அந்த டேட்டா வந்து இப்ப திரும்பி ரீகால் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ரீகால் பண்ணிருக்காங்க வந்து, அதே 92 ரூபா ரீசியை வந்து லான்ச் பண்ணிக்கா 1 GBன்னு சொல்ற இடத்துல வந்து நீங்க இப்ப 92 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1 GB இடத்துல வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து 14 GB 15 GB உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தராங்க. 15 GB வந்து முழுக்க முழுக்க ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி 4G நெட்ஒர்க்ல 4G ஸ்பீட்ல ஓடும். நீங்க 3G வாடிக்கையா இருந்தாலும் அது 3G வேகத்துல ஓடும். அதனால வந்து யாரெல்லாம் வந்து நீங்க ஐடியா வாடிக்கையாளர் கஸ்டமரா இருக்கீங்களோ, உங்க ஏரியால வந்து ஐடியா டவர் ப்ராப்பரா வருதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து 92 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது சொல்ல போனா முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளான். எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா பாத்தீங்கன்னா வந்து 92 92 நீங்க போட்டுக்கு நெருக்கி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு 184 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து 30 GB கிடைக்கும். 30 நாளைக்கு அப்ப கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து 200 ரூபாய்க்கு கம்மியா தான் இருக்கு 4G நெட் கிடைக்குது. இப்ப மத்த கம்பெனி டிபெண்ட் பண்ணுங்க, ஒரு ஜியோ சரி இல்ல பிஎஸ்என்எல் ஐடியா வோடஃபோன் சரி, ஆனா வந்து என்ன வாய்ஸ் கால் இருக்கா நெட் யூஸ் பண்ணலாம். ஆனா 4G நெட்ஒர்க்ல இது ஒரு நல்ல டேரிஃப் தான். இந்த ஐடியா கொடுத்த ஆஃபர் வந்து நீங்க எப்படி நினைக்கிங்க சொல்லி அதை பத்தி கூட கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடியா ஆஃபர் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆயிடுச்சு. சில பேருக்கு அந்த உங்களோட போன்ல ஆஃபர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணி பாக்கனா வந்து *121# அழிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட ஐடியா நம்பர்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா 92 ரூபா ஆஃபர் இருக்கும். நீங்க வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்துருச்சா வரலையான்னு சொல்லிட்டு அதை பத்தி கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா சைனால அது மட்டும் இந்தியாவில வந்து ஒரு நிறுவனம் இருக்கு, ரிசர்ச் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா IDC அண்ட் CMR சொல்லிட்டு ஒரு மொபைல் ரிசர்ச் நிறுவனம். எப்படின்னா வந்து பொதுவா வந்து நம்ம இந்தியா மார்க்கெட்ல உலக மார்க்கெட்ல எந்த நாட்டுல இருந்து போன் வந்து நார்மலா வந்து எந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த வருஷம் சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த போன் வந்து நல்ல மார்க்கெட்ல விற்பனையா இருக்குன்னு ஒரே ஒரு டீம் வந்து ஒரு ரிசர்ச் டீம் வந்து கொடுத்துருக்க தகவல் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக அந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டை ரொம்ப அதிகப்படியாக வித்த ஒரே மொபைல் வந்து விவோவும் ஓப்போன் தான். ஏன்னா சாம்சனே வந்து விவோவும் ஓப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து விவோவும் ஓப்போ வந்து அவங்களோட ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிட்டு செல்ஃபி பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி செல்ஃபியை வச்சே வந்து ஊரை ஏமாத்திட்டாங்க. ஆனால் வந்து விவோவும் ஓப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டில் வந்து வர முடியல. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அவங்க விற்க முடியுமோ அந்த தாக்கத்தை வந்து விதவிதச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க நார்மலா பாக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு போறோம், நம்ம ஒரு சிட்டில இருந்தா கூட விவோட போர்டு ஓப்போட போர்டு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியற எல்லா இடத்துலயும் வந்து அவங்க மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி விவோ வந்து நல்லா பரப்பிட்டாங்க. அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்ல உலக பிரகாரம் சொல்ல போனா இந்தியால முதப்படியே விற்கக்கூடிய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா விவோவும் ஓப்போ தான் ஆஃப்லைன் மார்க்கெட்ல. ஆன்லைன் மார்க்கெட்ல எல்லா போனும் கலக்குது. ஆனா வந்து இது வந்து கூடி விரைவில் மாறணும், மக்கள் ஏமாறக்கூடாது. விவோ ஓப்போ போன்ல எல்லாம் ஒரு மன்னம் இல்ல, ஒரே செல்ஃபி வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை கவனத்துல இருந்து
கடையில போகும்போது, ஏன்னா கடையில போனீங்கன்னா கடைக்கார வந்து அந்த மார்க்கெட்டிங் புத்தியில் உங்களை அப்படியே பேசியே வந்து ஏமாத்தி அந்த போனை வாங்க வச்சிருவாங்க. அதனால வந்து நான் குற்றம் சொல்லல போனை, ஆனா செல்ஃபில வச்சே நம்ம எல்லா காரியம் நடத்த முடியாது. பேக்ல 20 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்ல 20 மெகா பிக்சல் அப்படி இருந்தா அது போன்ல வந்து ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. போன் வந்து லைஃப் லாங்கா யூஸ் பண்ண போன. அதனால வந்து நல்ல போனை வந்து நம்ம இது மாதிரி என்ன மாதிரி நம்ம டெக்னிக் சேனல் பல சேனல்லாம் வந்து ஒரு ஆலோசனை எடுத்து போன் வாங்கும் போது விழிப்புணர்வோட போன் வாங்குங்கன்னு தான் என்னோட ஆசை. அடுத்த டெக்னிக் சேனல் பாத்தீங்கன்னா நியூபியான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போன் வந்து 2015 ஒரு நிறுவனம் வந்து சைனா லான்ச் ஆச்சு. அந்த நிறுவனத்தோட ஃபர்ஸ்ட் போன் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 2015 பாத்தீங்கன்னா Z11 N1 சொல்லிட்டு போன். இந்த போன் நிவியாவோட போன் சொல்ல போனா வந்து ஸ்மார்ட் போன் போனா நல்ல குவாலிட்டியான போன் தான். ஆனா அந்த போன் பாத்தீங்கன்னா அவங்க நிர்ணயிச்சிருக்க வேலை பாத்தீங்கன்னா ஆப்பிளோட போன்ல தான் எப்பயுமே நிர்ணயிப்பாங்க. ஏன்னா ஆனா அவங்களோட போன்ல வந்து ஸ்பெசிபிகேஷன் என்ன என்னன்னா ஓப்போ விவோ மாதிரியே வந்து அவங்க அவங்களே வந்து கேமரால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினான பீப்புள். விவோ ஓப்போ மாதிரியில செல்ஃபி எக்ஸ்பர்ட்ல அவங்க கேமரால பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்ஆர் எஃபெக்ட்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த நிறுவனம் வந்து இந்த வருஷம் இப்ப வந்து ஒரு புதுசா வந்து May 22 கூடிய விரைவில் ஒரே போன் லான்ச் ஆகுது. அந்த போன் வந்து இந்தியா மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வடிவமைச்சு ஒரு டிசைனர் கொடுத்திருக்கான். அந்த மாடலோட பேர் பாத்தீங்கன்னா வந்து நியூபியா N1 Lite சொல்லிட்டு ஒரே ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். இந்த போன் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு மீடியா டெக் ப்ராசஸர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. 2GB RAM கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 3000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் வந்து நான் தனியா மொபைல் ரிவியூல வீடியோல போறேன். இது நிர்ணயிக்கிற விலை பாத்தீங்கன்னா 6999 ரூபாயிலிருந்து 7999 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுல ப்ராசஸர் எல்லாம் ஒரு நார்மலா மீடியா டெக் ப்ராசஸ் தான். ஃபுல் விரிவா வந்து கண்டிப்பா நம்மளோட விஸ்டம் டெக்னிக் சேனல்ல வந்து மொபைல் ரிவியூல பாக்குறீங்க. இந்த போன் வந்துச்சுன்னா நீங்க வாங்கல வாங்க மாட்டீங்களா? அது மட்டும் இந்த போனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி இதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இதை பத்தி கண்டிப்பா பேசலாம். அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ட்ராய் நிறுவனம் வந்து ஒரு புதுசா ஒரு பட்டியல் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ட்ராய்னு சொன்னா முதல்ல அதை அர்த்தத்தை தெரிஞ்சுங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி ஆஃப் ஆத்தரைஸ்டு இந்தியா தான். நம்ம இந்தியா நிறுவனத்தோட டெலிகம்யூனிகேஷனை ஃபுல் ஆத்தரைஸ்டு அவங்க தான். டெலிகாம் விஷயத்தில் என்ன சந்தை நடந்தாலும் அவங்கள்ட்ட தான் போவாங்க. டெலிகாம் நிறுவனம் நம்ம மக்களுக்கு சார்பாக பிஎஸ்என்எலோட ஹெட்டே வந்து ட்ராய் தான். அவங்க வந்து நேற்று ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டியல் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 276.52 மில்லியன் பேர் வந்து இப்ப வந்து இன்டர்நெட் பிராட்பேண்ட் நெட் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் வந்து ஜியோக்கு தான் சொல்ல முடியும். ஜியோ வந்த அப்புறமா தான் இந்த பட்டியல் வந்து ஒரு விதத்துக்கு வந்து மேல ஒசிந்து நம்ம இந்தியா வந்து அடுத்த டிஜிட்டல் ஒரு இந்தியாவில வந்திருக்கால இந்த போல போனா 276.52 மில்லியன் பேர் வந்து இந்தியாவில வந்து இப்ப நெட் யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவோட வந்து மக்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தட்ட விஷயம். நல்ல இடத்து போனா நல்ல வழியில பயணம் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல பட்டியல் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 108.62 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கையில இருக்கு. அது மட்டும் ஏர்டெல்க்கு வந்து 49.13 சப்ஸ்கிரைபர், வோடபோனுக்கு பாத்தீங்கன்னா 37.72 சப்ஸ்கிரைபர், ஐடியாக்கு பாத்தீங்கன்னா 24.70 சப்ஸ்கிரைபர், பிஎஸ்என்எல்க்கு வந்து 21.67 சப்ஸ்கிரைபர். இதுல பாத்தீங்கன்னா ஹைல உச்சத்துல இருக்கு பாத்தீங்கன்னா டபுள் மேல் ட்ரிபிள் வந்து ஜியோ தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா வந்து 100.68 சப்ஸ்கிரைபர் கையில வச்சிருக்காங்க. ஏர்டெல்லாம் அடிமட்ட விலையில 49 பெரிய நெட்ஒர்க் சொல்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட இப்ப வாடிக்கிற அளவுக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து 49 மில்லியன்ஸ் தான் பீப்புள் அவங்கள்ட்ட இருக்காங்க. ஆனா இதுல போட்டி சொல்ல போனா லாஸ்டா வந்து லேட்டஸ்டா சொல்ல போனா பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா வந்து 21.67 சப்ஸ்கிரைபர் இப்போ ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க. என்ன காரணம்னா பிஎஸ்என்எல் உங்களை நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஆஃபர் நல்லா அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பிஎஸ்என்எல் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். நீங்க எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்றீங்க? இந்த ட்ராய் சொன்ன தகவலால் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த சோசியல் சொல்லப்போனா வந்து நம்ம நாட்டில் வந்து டிஜிட்டல் இந்தியா மாறுறதால எல்லாரும் நெட் யூஸ் பண்றதால நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்குமா கெட்ட விஷயம் நடக்குமா இதை பத்தி கமெண்ட் நீங்க என்ன சொல்றீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அடுத்த டெக்னிஷியன் பாத்தீங்கன்னா யூபர் நிறுவனம் பத்தி உங்களுக்கு தெரியும். யூபர் நிறுவனம் வந்து மல்டிபல் சிட்டியில வந்து இந்தியாவில் உலக நாடு முழுக்க இருக்கு. யூபர் வந்து எந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அந்த அங்க உள்ள பிசினஸ் எல்லாமே கெட்டு போச்சு. அவனு மட்டும் தான் சம்பாதிங்க நினைப்பாங்க. ஏன்னா வந்து யூபர் நிறுவனம் வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கிங் நிறுவனம். அந்த நெட்ஒர்க் நிறுவனம் வந்து பெரிய ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரே ஒரு கால் டாக்ஸி வந்து சுலபமான முறையில வந்து கையாளுவாங்க. எல்லா ஊர்லயும் வந்து யூபர் வந்ததால வந்து ஆட்டோக்காரங்களோட வருமானம் குறைஞ்சிருச்சு. ஆனா ஆட்டோக்காரங்க செய்யாத கொடுமையும் இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் இங்கேருந்து போறதுக்கு வந்து 200 ரூபா கூட 100 ரூபா கூடன்னு மிரட்டி கேட்ட காலங்க போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து தான் விதைச்சதே வந்து அவங்களுக்கு வந்து பிரதிபலமா வந்துருச்சு இப்போ ஆட்டோக்காரங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம தப்பு செஞ்சா இந்த உலகத்தில் நம்ம தண்டனை அனுபவிப்போம்னு சொல்லி கடவுள் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. யூபர் நிறுவனோட இப்போ என்ன தகவல் பார்த்தீங்கன்னா யூபர் நிறுவனம் வந்து இன்னொரு அஃபிஷியலாக வந்து ஒரே ஒரு டெக்னிக்கல் டீமோட வந்து இனிமே இந்த ஃபியூச்சர்ல வந்து அவங்க மனிதரை நம்புறதுக்கு மேல மிஷினரிஸ் தான் நம்ப போறாங்கன்னு சொல்லிட்டு அபிஷியலா தகவல் வந்திருக்கு. அவங்க ஒரு பெரிய ஒரு டீம் வச்சுக்கிட்டே வந்து
செல்ஃப் டிரைவான ஒரு கார் வந்து எலக்ட்ரானிக் கார் வந்து ஒரு வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து பக்கத்துணையா இருக்கு. கூடிய விரைவில் அவங்க சொல்ற போற கணக்கு பார்த்தா வந்து 2018-2019 அவங்க யூபர் நிறுவனமே அபிஷியலா கார் லான்ச் பண்ணுவாங்க. எந்த டாக்ஸி டிரைவர் இல்லாம டாக்ஸி டிரைவர் கூட சம்பளம் கொடுக்காம அந்த கார் செல்ஃபா டிரைவ் ஆகும்னு சொல்றாங்க. மக்கள் மதியில வந்து இது எப்படி இருந்தால ஒரு தானா எந்த மனிதன் இல்லாம எந்திரன் இல்லாம கார் ரன் ஆகும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது யார் பேர்ல கேஸ் போடுவாங்க, கம்பெனி பேர்ல கேஸ் போடுவாங்களா? ஆயிரம் தாலும் வந்து பொதுவா சொல்றதுதான், நம்ம எல்லா டெக்னாலஜி வந்தா கூட நம்ம சொல்றோம், ஆனா வந்து கைரேகையோட சிம்பிள் யாருமே ரேகையை இன்னும் வந்து எடுக்க முடியாது. நான் வச்சாதான் அந்த ரேகையை காப்பி பண்ணாதே தவிர சில ஓல்டு மாடல் ஆன்டிக்கான மாடல் இருந்தா தான் நம்மளோட வாழ்க்கை வந்து அந்த அந்த பயணத்துல போக முடியும். ஏன்னா வந்து இப்பெல்லாம் எடுத்துங்க சோசியல் மீடியால வந்து ஒரு ப்ளூடூத்ல இருந்து ஒரு விஷயத்த மாத்துறாங்க, இன்டர்நெட்டை மாத்துறாங்க. ஆனா அந்த காலத்துல சொல்லுமா ஒரு கேமராவோட பிலிம் ஆஃப் பிலிம் இது வரைக்கும் ஹேக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா எந்த விஷயம் பாசிபிளான விஷயமோ அதுதான் ஆன்டிக் மாடல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் செய்யணும் தவிர அட்வான்ஸ் நம்ம அட்வான்ஸா போகணும்தான், அட்வான்ஸா ரீசர்ச் பண்ணணும் தான். ஆனா எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகும்போது அதே வந்து அதே அந்த கம்ப்யூட்டர் பைத்தியம் ஆயிடுச்சுன்னா நம்மள பைத்தியக்காரன் ஆகிடும். இதை பத்தி என்ன நீங்க கருத்து சொல்றீங்க அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி டெக்னிஷியன் பாத்தீங்கன்னா ஐபோன் நிறுவனத்தோட 5க்கு அப்புறம் வந்த மாடல் iPhone 5, iPhone 5S, iPhone 6, iPhone 6S வர எந்த அப்டேட்டும் நீங்க அப்டேட் இதுக்காக பண்ணாங்க சொல்லி இதை நம்ம விஸ்டம் டெக்னாலஜி வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள். இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் வந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 10.3.2 சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா iOS 10.3.2 சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களோட போன் வந்து இருக்கிறதுல ஆல்ரெடி ஆப்பிள் நிறுவனம் ஐபோனோட ஃபேன் நான் ஆப்பிள் நிறுவனத்தை வந்து ஆல்ரெடி 3GS மாடல்னு வச்சிருக்கேன். எனக்கு ஆப்பிளோட எல்லா ஃபிஷியும் ஸ்பெசிபிகேஷன் எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா அப்டேட் பண்ணுறதால ஒன்றும் பிரச்சனைனா உங்களோட பேட்டரி ட்ரைன் அவ்வளோ பண்ணிடும். ஏன்னா வந்து இப்போ வந்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரை பற்றி அப்கிரேட் பண்ணுறது, அப்புறம் ஃபோனோட ஃபிக்ஸிங் ஏதாவது வந்து அப்டேட் பண்ண நல்லது. உங்க போன் வந்து இருக்கிறதுல பேட்டரி லைன் வந்து ஆயிடும். ஏன்னா ஒரு போனை வந்து 8 மணி நேரம் கூட நீங்க 5 மணி நேரம் தான் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால வந்து யாரெல்லாம் வந்து iPhone 5, iPhone 5S, அப்புறம் 6, 6S வச்சிருக்கீங்களோ வந்து தாழ்மையான வேண்டுகள் நான் வைக்கிறது வந்து அப்கிரேட் பண்ணாம இருக்கிற பழைய அப்கிரேட்ல ஓட்டிங்க. அப்கிரேட் கேட்ட கூட கேன்சல் பண்ணீங்க. ஏன்னா வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவான முறையில வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுதான் எனக்கு ஆசை. அதனால இன்னைக்குள்ள டெக்னியூஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு டெக்னியூஸ்ல எந்த டெக்னியூஸ் சுவாரஸ்யமா இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. மேற்கொண்டு வந்து நேத்தி முன்னாடி நடந்த லைவை பாத்தீங்களா, 5 hours லைவ் எப்படி இருந்துச்சு அதை பத்தி கூட ஃபீட்பேக் சொல்லுங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் கண்டிப்பா ஷேர் பட்டன் அழுத்தி இந்த டெக்னிக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. லென்த்தா ஆனாலும் வீடியோ வந்து தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை பத்தி கூட கமெண்ட் பண்ணுங்க. எப்படி டெக்னிக்ஸ் இருக்கும் இன்னைக்கு மேல மாடர்ன்டா இருக்கா, உங்களுக்கு டெக்னிக்ஸ் பிடிச்சிருக்க, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் டெக்னிக்ஸ்ல பண்ணணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறது சொல்லுங்க. மேற்கொண்டு நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசா இப்ப வந்து பாக்குறீங்களோ கீழே போய் கிவ்அவேல போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பிளஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ மேல நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சைனிங் ஃப்ரம் அஹமத். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோடதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவொன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கோம்.